சினிவுட் க்ரீனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சினிவுட் க்ரீன். நடிகை சமந்தாவுக்கும் தெலுங்கு நடிகர் நாக சைத்தனாவிற்கும் சமீபத்தில் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகும் சினிமாவில் தொடர்ந்து நடித்து வருகிறார் சமந்தா. இந்த நிலையில் சமந்தா சினிமாவுக்கு வருவதற்கு முன்னால் தான் பட்ட கஷ்டங்கள் பற்றி பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியை இந்த வீடியோ பதிவில் காண்போம். ஒவ்வொருவரும் உழைத்து எவ்வளவோ பெரிய உயர்ந்த இடத்துக்கு போனாலும் தான் நடந்து வந்த பாதையை மறக்க கூடாது. கஷ்டப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத பாடங்கள். திரும்ப திரும்ப அவற்றை நினைத்து பார்ப்பது எதிர்காலத்துக்கு உந்து சக்தியாக இருக்கும். நான் இப்போது சினிமாவில் பெரிய இடத்தில் இருக்கிறேன், அதிக சம்பளம் வாங்கும் கதாநாயகியல் பட்டியலில் நானும் இருக்கிறேன் என்று பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட நான் ஒரு காலத்தில் 1000 ரூபாய்க்காக 3 மணி நேரம் நின்றிருக்கிறேன். 14 வயதில் இருந்து எனது தேவைகளுக்காக நானே சம்பாதிக்க ஆரம்பித்தேன். வீட்டில் பணம் கேட்பது இல்லை. அப்போது எத்தனையோ சிறு சிறு வேலைகளை செய்திருக்கிறேன். திருமணத்திற்கு வருவோர் மீது பன்னீர் தெளிப்பதை பார்த்திருப்பீர்கள். அந்த பன்னீர் தெளிக்கும் வேலையை நான் செய்திருக்கிறேன். 3 மணி நேரம் மண்டப வாசலில் நின்று பன்னீர் தெளித்த பிறகு எனக்கு சம்பளமாக 1000 தருவார்கள். பணம் எவ்வளவு சம்பாதித்தோம் என்று முக்கியமில்லை, அதை உழைத்து சம்பாதித்தோமோ என்பதுதான் முக்கியம். அந்த நினைப்பே பெரிய திருப்தியை கொடுக்கும். இப்போது எவ்வளவுதான் நான் சம்பாதித்தாலும் திருமண மண்டபத்தில் பன்னீர் தெளித்து சம்பாதித்த போது இருந்த கிக் இப்போது இல்லை என்று சமந்தா கூறியுள்ளார். மேலும் இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சினிவுட் க்ரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.